கொரோனா வைரஸ் தொற்று காரணமா 2021-22 கல்வியாண்டுக்கான பள்ளி வகுப்புகளை சரியான நேரத்தில் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பொது தேர்வு நடைபெறும் மார்ச் ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா பாடங்களை நடத்துவதில் வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டது. இதனால சிபிஎஸ்இ ல படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கட்டங்களாக பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. முதல் பகுதி தேர்வு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லயும், இரண்டாவது பகுதி தேர்வு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஏற்ப பாடங்களையும் பிரிக்கப்பட்டு வகுப்புகளை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா முதல் பகுதி பொது தேர்வு பாத்தீங்கன்னா அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்து வெளிவந்தது. நவம்பர் மாதம் தேர்வு நடைபெற போது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் செய்தி வந்து பரவுச்சு. அந்த செய்தி பாத்தீங்கன்னா உண்மையானது அல்ல அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இ வந்து தற்போது வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. சிபிஎஸ்இ கொடுத்துள்ள விளக்கம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல போலியான தேர்வு அட்டவணை பாத்தீங்கன்னா பரப்பப்பட்டு வருகிறது. இது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களிடம் வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும். தற்போது வரை சிபிஎஸ்இ நிர்வாகம் வந்து எந்த ஒரு தேர்வு அட்டவணையும் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.